நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு மத்திய அரசின் ஏற்பாட்டில் நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இத்தொடரில் 19 நாட்களில் 15 அமர்வுகள் நடைபெற உள்ளன. இந்திய தண்டனை சட்டம், ஐபிசி குற்றவியல் நடைமுறை சட்டம், சிஆர்பிசி சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றான 3 மசோதாக்கள் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் கொண்டுவரப்பட உள்ளன. இந்நிலையில் குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நடைபெறும் வகையில் பல்வேறு கட்சிகளின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை குழு தலைவர்களின் கூட்டத்தை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நாளை நடத்த உள்ளார். இதில் ஆளும் பாஜக தரப்பில் ராஜ்நாத் சிங், மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே 37 மசோதாக்கள் நிலுவையில் உள்ள நிலையில் இதில் 12 மசோதாக்கள் பரிசீலனை மற்றும் நிறைவேற்றுவதற்காக கொண்டுவரப்பட உள்ளன. இது தவிர 7 மசோதாக்கள் அறிமுகம், பரிசீலனை மற்றும் நிறைவேற்றத்திற்காக பட்டியலிடப்பட்டுள்ளன. மக்களவை பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டப்பிரிவுகளை புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கும் நீட்டிக்கும் 2 மசோதாக்கள், தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா உள்ளிட்டவை இதில் அடங்கும். இந்த மசோதாக்கள் தவிர 2023-24 ஆண்டுக்கான முதல்கட்ட மானிய கோரிக்கைகளும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் பெண் எம்பி மஹிவா மொய்த்ராவின் பதவியை பறிக்க பரிந்துரைக்கும் மக்களவை நெறிமுறைகள் குழுவின் அறிக்கை குளிர்கால தொடரில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களின் பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் மறுநாள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது.